இன்றைய நாளின் தியான தலைப்பு காலத்தை பயன்படுத்து. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. அறிய இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. அறிய இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் ரச்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கதியாம் ரச்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் தண்ணீர் விடுவாரே. பாவ வாழ்க்கையை விட்டு மன்னிப்படைந்து இரட்சிப்பை பெற தருணமானது மீண்டும் மீண்டும் கிடைப்பதில்லை. எனவே தருணம் கிடைக்கும் காலத்தை பயன்படுத்தி புதிய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். புனித அகஸ்டின், இவர் ஒரு ஆயர், வேத வல்லுநர், ஏறத்தாழ 100 நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். இளமை காலங்களில் தீய வழியில் நடந்தவர், புரட்டு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து இறைவனை விட்டு தூரம் சென்றவர். பூங்கா ஒன்றில் தனிமையில் மன குழப்பங்களுடன் அமர்ந்திருந்த இவருக்கு எடுத்து படி என்ற குரல் கேட்க வேத புஸ்தகத்தை திறந்து வாசித்தார். இரவு முடிய போகிறது, பகல் அண்மையில் உள்ளது, எனவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்வோமாக என்ற வாசகத்தால் தொடப்பட்டு தன் தீய குணங்களை விட்டு இறைவனில் சரணடைந்தார். தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை மன்னிக்க பாவ அறிக்கை என்ற நூலை எழுதினார். அதில் என்றுமே அழகின் முதுமையானவருமான அருட்பெரும் ஜோதியே இறைவா, உம்மை நான் புரிந்து கொண்டு அன்பு செய்வதற்கு எவ்வளவு பின்தங்கிவிட்டேன். நீரின் மேல் குடியிருந்தீர், ஆனால் நானோ வெளி உலகில் அலைந்து திரிந்து விட்டேன். வெட்ட வெளியில் உம்மை வீணாக தேடித் திரிந்தேன். நீர் என்னோடு இருக்க நான் உம்மோடு இல்லாதிருந்தேன். இப்பொழுது உம்மோடு மட்டுமே எனக்கு பசியும் தாகம் உள்ளது. நீர் தரும் பேரமைதிக்காக நான் உருகி நிற்கிறேன் என்று அகஸ்டின் இறைவனில் உருகி கூறுகிறார். ஆண்டவரே, எப்பொழுதும் என்மேல் கோபமாயிருப்பீரோ? நான் செய்த குற்றங்களை மன்னிக்க மாட்டீரோ என்று அழுது புலம்பி இவர் அநேக பாவிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு வர காரணமானவர். இவரின் தாய் புனித மோனிகா என்பவராவர். 16 நூற்றாண்டில் தேவ ஊழியர் பிலிப் மேலன்தன் என்பவர் தான் விருதாவாக கழித்த ஒவ்வொரு நிமிடத்தையும் குறித்து வைத்து அந்த நாளின் இறுதியில் அதை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்பாராம். ஆண்டவர் அவரை அற்புதமாக பயன்படுத்தியதற்கு காரணம் அதுவே. நோவாவும் அவன் குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்த பின்பு வாய்ப்பிற்கான கதவை தேவன் அடைத்தார். நோவா அந்த பேழையை செய்வதற்கு ஏறக்குறைய 120 ஆண்டுகள் ஆனது. அந்த 120 ஆண்டுகளும் நோவா ஆண்டவரின் இரட்சிப்பை மக்களுக்கு எடுத்து கூறினார். அது மட்டுமல்ல, நீதியை பிரசங்கித்து கொண்டும் இருந்தான். ஆனால் ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை இழந்தனர். புத்தியில்லாத 5 கன்னிகைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை இழந்தனர். மணவாளன் வந்த பிறகு கதவு அடைக்கப்பட்டது. அதற்கு பின்பு அவர்கள் கெஞ்சியும் பிரயோஜனமில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தருணங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? கதவு அடைபடுவதற்கு முன்பாக நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்தின் மூலமாய் எச்சரிப்பின் சத்தத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நோவாவின் பேழை அடைபட்டது. புத்தியற்ற ஸ்திரீகள் ஆண்டவரே மணவாளன் வரும்போது கதவு அடைப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, மணவாளனாய் நீர் வரும்போது கர்த்தாவே நாங்கள் புத்தி உள்ள கன்னிகைகளாய் ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசப்பா, நாட்கள் புல்லாதவைகளாய் இருப்பதால் இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.